ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ். இது நம்ம விவசாயம் அதிசயம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொத்தமல்லி செடி வீட்டிலேயே எப்படி வளர்க்குறதுங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நாம் எடுத்துக்க போகிற மண் என்னென்னா செம்மண். செம்மண்ணில் அயனும் மேக்னீசியமும் அதிகமாகவே இருக்குது. இதுக்காகவே நம்ம செம்மண்ணை எடுத்துருக்கோம். கொத்தமல்லி செடி வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லை, எல்லா செடி வகைகளையும் பூ செடி வகைகளையும் வளர்க்குறதுக்காக நீங்கள் செம்மண் எடுத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக செடி வளரும். அடுத்ததாக எங்கடா போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா, அடுத்து நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். காட்டுக்கு எதுக்குடா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காட்டுக்குள்ளே போய் நம்ம உரம் எடுக்க போகிறோம். காட்டுக்குள்ளே போய் என்னடா உரம் எடுக்க போகிறோம் நீங்கள் யோசிக்கலாம். காட்டுக்குள்ளே தான் முக்கியமான உரம் இருக்கும், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்ட், நாம் சாணி உரம் எடுக்க போகிறோம். நாம் எதுக்காக காட்டுக்குள்ளே போய் மாட்டு சாணங்கள் எடுக்கிறோன்னா, காட்டுக்குள்ளே தான் நாட்டு மாடுகளுடைய சாணங்கள் அதிகமாக இருக்கும். நாட்டு மாடுகள் உள்ள சாணங்கள் அதிகமாகவே இயற்கை குணங்கள் வாய்ந்தது. இந்த மாட்டு சாண உரத்தில் நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் போன்றவைகள் இருக்கிறதுனால இந்த மாட்டு சாணத்தை நாம் இயற்கை உரமாக தைரியமாக பயன்படுத்தலாம். இந்த மாட்டு சாணத்தை தான் நான் காட்டுக்குள்ளே போய் ஒரு சாக்கு நேரே எடுத்து வந்திருக்கிறேன். இந்த சாக்கில் உள்ள மாட்டு சாணத்தை தான் நான் கொத்தமல்லி செடி வளர்க்குறதுக்காக பயன்படுத்த போகிறேன். நாம் எடுத்துகிட்டு வந்த மாட்டு சாணத்தெல்லாம் அப்படியே பயன்படுத்தாமல் மணல் பதத்துக்கு அதை நம்ம தட்டி உடச்சி வச்சுக்கலாம். இப்போது நாம் எடுத்துகிட்டு வந்த மாட்டு சாணத்தை எல்லாம் தட்டி நமக்கு தேவையான அளவுக்கு மணல் பதத்துக்கு உடச்சி வச்சுக்கிறோம். இந்த ட்ரம்மை தான் நம்ம செடி வளர்க்குறதுக்காக எடுத்துக்க போகிறோம். இந்த ட்ரம்மு ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் நெல் அவிக்கிறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இதோடைய நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இது ஓட்ட விழுந்ததுக்கப்புறம் இதை நான் இப்போது கொத்தமல்லி செடி வளர்க்குறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போது நாம் எடுத்துருக்கிற இந்த ட்ரம்மில் கொஞ்சம் அளவாக சாதாரண மண்ணை சேர்த்துக்கிறோம். நாம் தட்டி இருக்கிற சாதாரண மண்ணுக்கு மேலே தேங்காய் நட்டுகளை நம்ம அதிகமாக தட்ட போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தேங்காய் நட்டுகள் அதிகமாக ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ட்ரம்முக்கு அதிகளவு வெயிட்டும் இந்த தேங்காய் நட்டுகள் கொடுக்காது. இதுக்காக நம்ம தேங்காய் நட்டுகள் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுறோம். அதுக்கப்புறம் சாதாரண மணலை நாம் இந்த அரிப்பான் மூலமாக சலித்து எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மண்ணை நாம் இந்த தேங்காய் நட்டுகளுக்கு மேலே போடணும். இதுக்காக இந்த மணலை எல்லாமே நம்ம சலித்து கல்கள் இல்லாத மாதிரி நீட்டான மண்களை எடுத்துக்க போகிறோம். ஏன் இந்த மண்களை எடுக்கிறோம்னா, இந்த மண்கள் எல்லாமே இந்த தேங்காய் நார்களுக்கு நடுவில் போய் சிக்கி எந்த ஒரு கேப்பும் இல்லாத மாதிரி வச்சுக்கோம். இதுக்கப்புறம் இந்த மணலுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணியாக ஊற்றுறோன்னா அந்த மணல் எல்லாமே தேங்காய் நாறுகளுக்கு நடுவில் போய் வெற்றிடம் உருவாகாமல் காத்துக்கிறோம். இதுக்காகவே இதுக்கு மேலே நம்ம தண்ணியை ஊற்றி இந்த மண் எல்லாமே அதுக்குள்ளே சிக்கிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்குவோம். இதுக்கு மேலே ஒரு லேயருக்கு செம்மண் போட்டு வச்சுக்கிறோம். அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக செம்மண் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மண் கரைசல் ரெடி பண்ண போகிறோம். அதுதான் சாணி உரமும் செம்மண்ணும். முதல்ல நம்ம சாணி உரத்தை எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செம்மண்ணையும் தட்டி வச்சுக்கலாம். இந்த இரண்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி சாணி உரத்தையும் செம்மண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கிற மாதிரி நல்லா கிளறி விடும்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாணி உரத்தையும் செம்மண்ணையும் இந்த ட்ரம்மில் தட்டி வச்சுக்கிறோம்.
இப்போ நாம கொத்தமல்லி செடிக்கான விதை தயார்படுத்துறோம். இந்த விதை வாங்குறதுக்காக நீங்க எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமா நாம சமையலுக்காக மசாலுக்காக பயன்படுத்துகிற கொத்தமல்லியை வாங்கிட்டு வந்து இந்த மல்லியை தான் நாம நல்லா தட்டி வச்சுக்கிறோம். எதுக்கு தட்டி வச்சுக்கிறோம்னா, ஒரு மல்லியில ரெண்டு விதை இருக்கும், ரெண்டு விதையும் சேர்ந்து வரும்போது நெருக்கமா இருக்கும். இதுக்காக நம்ம தட்டி வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு விதையும் தனித்தனியா வரும். இதுக்காக நல்ல இந்த மல்லியை எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரம்முக்கு மேலே உள்ள இந்த மண்ணில் நம்ம கைகளை வச்சு இப்படி கோடு போட்டு சின்ன அளவில் பாத்தி போல் அமைச்சுக்குவோம். பாத்தி போல் அமைக்கப்பட்ட இந்த இடத்துல தான் நாம் கொத்தமல்லி விதைகளை வரிசையாக தூவி விட போகிறோம். நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கைகளை வச்சு மெதுவாக இதை மூடி விட்டுறலாம். இப்போ நான் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா, இது தண்ணி ஊற்றுறதுக்காக இந்த டப்பாவை எடுத்து இந்த டப்பாவில் சுற்றி துளையிட போகிறோம். இப்படி துளையிடுறதுனால தண்ணி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி இந்த முறையில் தண்ணி ஊற்றுனா நாம் விதைச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி விதையெல்லாம் மண்ணை விட்டு மேலே வராது, மெதுவாக தண்ணி ஊற்ற முடியும். இதுக்காக நல்லா துளையிட்டு வச்சுக்கிறோம். இப்போ நாம் இந்த டப்பா வச்சு விதைகள் எதுவுமே அசையாத மாதிரி நல்ல இதை வச்சு எளிமையாக தண்ணி ஊற்ற முடியும். இந்த ட்ரம்மை விதைகள் முளைத்து மேலே வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயில் இல்லாத இடத்துல வச்சுக்கலாம். விதைகள் முளைத்ததுக்கப்புறம் கட்டாயம் நல்ல வெயில் உள்ள இடங்களில் இந்த ட்ரம்மை நம்ம வைக்கணும். நாம் போட்ட விதைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு வாரத்தில் இதே மாதிரி சின்ன செடியாக முதல்ல முளைக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி மாறி இந்த இலைகள் தான் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் மாதிரி இருக்கும். முதல்ல ஆரம்பத்தில் இந்த செடிகளில் உள்ள இலைகள் கொத்தமல்லி இலைகள் மாதிரியே இருக்காது. அதுக்கப்புறம் தான் இந்த இலைகள் ரெண்டாக வெடித்து அதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி செடி இலை மாதிரி மாறும். இதுக்கு நடுவில் ஏதாவது களைகள் வந்தாலும் அதை நம்ம எடுத்து விட்டுக்கிறோம். நாம் போட்ட கொத்தமல்லி விதைகள் எல்லாமே இரண்டு வாரத்தில் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாக முளைச்சி வந்திருக்கும். எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக முளைத்து வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த செடிகள் எல்லாமே முளைத்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வரிசையாக போட்ட விதைகள் எல்லாமே செடிகளாக மிக நேர்த்தியாக வரிசையாக முளைச்சி வந்திருக்கு. மூணுலேருந்து நாலு வாரங்களுக்கு நடுவில் இந்த அளவுக்கு செடியுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். எந்த ஒரு செயற்கை உரத்தையும் பயன்படுத்தாமல் மாட்டு சாணத்தை மட்டுமே பயன்படுத்தி நாம் இந்த கொத்தமல்லி செடியை வளர்த்துருக்குறோம். இது வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு வாரங்கள் ஆச்சு. ஆறு வாரங்களில் நல்ல வளர்ச்சியோடு இந்த கொத்தமல்லி செடி வளர்ந்துருக்கு. இதை நம்ம பறித்து நாம் இப்போ பயன்படுத்தலாம். ஆறு வாரத்துக்கும் அதிகமாக விடும்போது இதேமாதிரி பூக்கள் வந்துடும். இந்த பூக்கள் வர்றதுக்கு முன்னாடியே பறிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி நம்ம வீட்டில் நாமளே விதைச்சி அதை பறித்து சமைச்சு துவையலரைச்சி சாப்பிடும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கும் கொத்தமல்லி செடி வளரும். நீங்களும் கொத்தமல்லி துவையல் சாப்பிடலாம். துவையல் மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி சட்னி வச்சுக்கலாம், கொத்தமல்லியை ரசத்துக்கு யூஸ் பண்ணலாம், இன்னும் நிறைய பிரியாணிக்கு கூட யூஸ் பண்ணலாம். நிறைய விதத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விவசாயம் அதிசயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.